ஹலோ காய்ஸ். ஸோ இந்த க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 30 மாணவர்களோட சராசரி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 14. ஆசிரியர் ஒருத்தவங்களை கூட சேர்க்கும் பொழுது அதாவது 31 ஆளாக மாறிடுறாங்க. ஸோ அப்போ அவங்களோட சராசரி 15. ஸோ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆசிரியரை சேர்த்தோம் இல்லையா, அவங்களோட வயசு என்ன அப்படின்றது தான் இதோடைய கேள்வி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், மொத்த மாணவர்களோட வயசின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். எப்படி பார்ப்போம், ஆவரேஜுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா. ஸோ டோட்டல் சம் divided by number of students இல்லை number of people equal to average. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது, 420. இந்த எக்ஸ்ன்றது மாணவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஏஜோட அடிஷன் சம்மு. ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், 31 மாறிடுறாங்க. ஸோ 420 ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ் கவுண்ட்டு ப்ளஸ் ஏஜ் இன்னொருத்தவங்களை யாரை ஆட் பண்ணுறோம், டீச்சரை ஆட் பண்ணுறோம். ஸோ 31 மாறிடுறாங்க, அப்போ ஆவரேஜ்ன்றது 15 மாறிடுது. ஓகேவா, ஸோ இப்போ 420 ப்ளஸ் எக்ஸன் அந்த பக்கம் வச்சுக்கிறேன், இங்கே 31 15 இந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இல்லையா, இங்கே டிவிஷனில் இருந்தால் அந்த பக்கம் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஸோ 465ன்றது ஆக்சுவலாக இதை மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற அமௌண்ட்டு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 465 மைனஸ் 420 நான் போட்டேன்னா ஆன்சர் என்னது, 45. அப்போ அந்த டீச்சரோட ஏஜ் என்னது, 45. 45 வயசு இருக்கட்ட ஒரு டீச்சரை நான் ஆட் பண்ணும்போது எனக்கு ஆவரேஜ் 15 மாறி இருக்கு. ஓகேவா, தேங்க்யூ காய்ஸ்.